வருகிற 25ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. அம்மாநிலத்தின் பாரத்பூரில் நேற்று நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். உலகின் 5வது மிகப்பெரும் பொருளாதார நாடாக இந்தியாவை உயர்த்தியிருப்பதாகவும் கூடிய விரைவில் 3வது மிகப்பெரும் நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுவதாகவும் பிரதமர் குறை கூறினார். இணையதள குற்றங்கள், போதைப்பொருள் கடத்தல், தீவிரவாதம் உள்ளிட்டவைகளை எதிர்கொள்ளும் வகையில் தொழில்நுட்பத் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். இந்திய காவல் பணியின் பயிற்சி அதிகாரிகளுடன் தில்லியில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், சட்டம் ஒழுங்கை பேணுவதிலும் நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பேணுவதிலும் காவல்துறையினர் விலைமதிப்பற்ற பங்களிப்பை வழங்கியுள்ளதாக பாராட்டினார். தெலுங்கானாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தெலுங்கானாவில் மொத்தமுள்ள 119 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வருகிற 30ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் பாரதிய ராஷ்டிரிய சமிதி, பாஜக, காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இந்த சூழலில் ஐதராபாத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் அமித்ஷா பாஜகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதியுடன் செயல்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், பால்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பழங்குடியின மக்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், கல்வி உதவித்தொகை திட்டம் ஆகியவற்றில் பழங்குடியின மக்கள் பெரிதும் பயன்பெற்றுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் பருவநிலை மாற்றத்தால் ஃப்ளூ காய்ச்சல் அதிகரித்து வரும் வேளையில் அதற்கான டாமி ஃப்ளூ மாத்திரைக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெறுவதற்கு போதிய படுக்கை வசதிகள் இல்லை என்றார். தமிழக சுகாதாரத்துறை இந்தியாவிலேயே முன்னோடியாக திகழ்ந்த நிலையில் தற்போது சுகாதாரத்துறைக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளதாகவும் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். மேலும் மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி அனுமதிக்கப்பட்ட கட்டணத்தை விட கூடுதலாக கட்டணம் வசூலிக்கும் வாகனங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்துத்துறை ஆணையர் சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் தீப திருவிழா போக்குவரத்து வசதிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், வாகன இயக்கத்தை கண்காணிக்க போக்குவரத்துத்துறை சார்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தீப திருவிழாவை ஒட்டி 2700 பேருந்துகள், 6832 நடைகள் வீதம் இயக்கப்பட உள்ளது என்றார். நகரின் 13 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் மினி பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்களும் இயக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த வாகனங்களுக்கான கட்டண விவரங்களும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆணையர் சண்முக சுந்தரம் குறிப்பிட்டார். இயற்கை வைத்தியத்தின் மகத்துவம் குறித்து இளைய தலைமுறையினருக்கு சிறுவயது முதலே கற்றுத்தர வேண்டும் என சென்னை பெருநகர ரயில்வே நீதிமன்ற நீதிபதி சௌந்தர்யா வலியுறுத்தியுள்ளார். சென்னை திருவொற்றியூரில் தனியார் சித்த மருத்துவ நிலைய விழாவில் மருத்துவ நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், பொதுமக்கள் இயற்கை மருத்துவத்தை கடைபிடித்தால் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம் என்றார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர் போன்ற இயற்கை மருத்துவ முறைகள்தான் மனிதர்களின் உயிரை அதிக அளவில் காப்பாற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிவகங்கை அருகே உள்ள கண்டாங்கிப்பட்டியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் ஏற்படும் நோய்களிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கும் விதமாக இந்த தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. மருத்துவர் மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட பசுமாடுகள் மற்றும் கன்றுக்குட்டிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவால் ரத்து செய்யப்பட்டிருந்த உதகமண்டலம் மலை ரயில் சேவை இன்று தொடங்கியுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து கடந்த சில நாட்களாக கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இதனால் மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் ரயில் பாதையில் மண் சரிவும் பாறைகளும் உருண்டு விழுந்ததால் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சீரமைக்கும் பணிகள் நேற்று நிறைவடைந்ததை அடுத்து இன்று மீண்டும் 10 நாட்களுக்கு பிறகு ரயில் சேவை தொடங்கியது.
இதில் 180 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் உதகைக்கு புறப்பட்டு சென்றனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் கந்தசஷ்டி நிறைவு நிகழ்ச்சியாக இன்று சண்முகப்பெருமான் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மலைக்கோயில் தெற்கு வெளிப்பிரகாரத்தில் அமைக்கப்பட்டிருந்த மணமேடையில் வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளிய சண்முகருக்கு பால், பன்னீர், பஞ்சாமிரதம் உள்ளிட்ட 16 வகை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் மங்கள நான் அணிவித்தனர். தமிழகம் மட்டுமன்றி வெளிநாடுகளிலிருந்தும் வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலய கார்த்திகை தீப திருவிழாவில் பஞ்சமூர்த்திகள் வெள்ளி இந்திர விமானத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. கார்த்திகை மாதத்தில் 10 நாட்கள் நடைபெறும் தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் 2வது நாளான நேற்று அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றன. பின்னர் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி 4 மாட வீதிகள் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் செங்கழுநீர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த முகாமை மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் தொடங்கி வைத்தார். இதில் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், பல் மருத்துவம், எலும்பு மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தும் வகையில் போஷன் அபியான் கண்காட்சியும் இந்த முகாமில் இடம்பெற்றிருந்தது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான லைபீரியா அதிபர் தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவரான ஜோசப் போகாய் வெற்றி பெற்றுள்ளார். நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் ஜார்ஜ் வீக்கும் எதிர்க்கட்சித் தலைவரான ஜோசப் போகாய்க்கும் இடையே பலப்பரீட்சை நிலவியது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டன. இதன்படி 51% வாக்குகள் பெற்று போகாய் வெற்றி பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவிலிருந்து இந்தியா தமது இராணுவத்தை திரும்பப் பெற வேண்டும் என அந்நாட்டு அதிபர் முகமது முயிஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாலத்தீவு அதிபராக பதவியேற்ற பின் நேற்று அவரை மரியாதை நிமித்தமாக மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சந்தித்த போது இந்த கோரிக்கையை முன்வைத்தார். மேலும் இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் மனிதாபிமான முயற்சிகளை மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸ் வெகுவாக பாராட்டினார்.